அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ சுவையான டின்மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் டின்மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, வெந்தயம், தேங்காய்பால், பலாப்புளி. நாங்கள் இப்பொழுது எப்படி டின்மீன் குழம்பு செய்கிறோன்னு பார்ப்போம். மண் சட்டியெலாம் நான் செய்ய போகிறேன். மண் சட்டியை நெருப்பை போட்டுட்டு சட்டி காயும் பிற காத்திருப்பேன். மிகவும் இலகுவான முறையில் நாங்கள் டின்மீன் குழம்பு செய்கிறதுக்கு தயாரான பொருட்களை எடுத்து வைத்திருக்கிறோம். சட்டி காய்ந்ததும் நான் இப்பொழுது தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேவையான விரும்பிய முறையில் உங்களுக்கு நெல்லெண்ணெயும் பாவிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் பாவிக்கலாம், மிளகாய் எண்ணெய் பாவிக்கலாம். உங்களை விருப்பத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவையை பொறுத்து எண்ணெயும் பாவித்துக் கொள்ளலாம். நன்சிறுதளவு எண்ணெயை மண் சட்டியில் ஊற்றிட்டேன். அது சூடாகும் வரை காத்திருந்து உண்டு. எண்ணெய் நன்றாக சூடாகும் வரை காத்திருப்பேன். இப்பொழுது சட்டி நல்லா சூடாகி எண்ணெயும் சூடாகி வந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ளே நான் என்ன செய்ய போனேன்டா, இப்போ வெங்காயத்தை சேர்க்கப்பேன். சிறிய வெங்காயம் தான் நான் எடுத்தேன். நீங்கள் உண்மையாகவே சிறிய வெங்காயம் உடம்புக்கு நல்லது, அதுக்காகவும் நல்லது. நல்ல சுவையாகவும் இருக்கும் கறி, வாசனையாகவும் இருக்கும். நான் இப்போ சிறிய வெங்காயம் தான் எனக்கு தேவையான ஒரு எடுத்துருக்கேன். வெங்காயம் இந்த பொன்னிறமாக வரும் வரைக்கும் கரண்டியால் இப்படி மாறி மாறி கிளறிவிடுவோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் வெந்தாப்பாவது பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாயும் அடுத்த உள்ளி தேவையான அளவு. நான் இரண்டு பேருக்கு தேவையான அளவு தான் டின்மீன் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சேர்த்து நன்றாக கிளறிக்கலாம். ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் மாறி மாறி கிளறி பண்ணுறது. இப்போ நான் கறிவேப்பிலை சேர்க்குறேன். நன்றாக கரண்டியாக கிளறி வச்சிருக்கேன். Thank you.
கட்டியில் சமைக்கிறது இன்னும் சுவையாக இருக்கும். உடம்புக்கு ஒரு தீங்கும் வராது. மண் சட்டின்றது நல்ல சுவையாக இருக்கும் கறி. இப்போ எனக்கு தேவையான அளவு வெந்தயம் வெந்தயம் எடுத்துக்கொள்கிறோம். மீடியம் அளவில் நெருப்ப வைத்துக்கொண்டு நல்லா இருக்கும். பட்டின் மீன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்து தாளிக்கப்படும். ஒரு ஒரு சிறிய சிறிய துண்டாக போட்டுட்டு ஆக கிளறினால் கரைஞ்சி போயிடும். பார்த்து அதிகளவு வேக வைக்காமல் அடுத்ததாக நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவு பண்ணுவேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து இந்த உப்பு நான் செய்கிறேன். எனக்கு தேவையான அளவு இவ்வளவு தான். அப்புறம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு சுவையை அறிந்து கொண்டு இன்னும் தேவையான சேர்த்துக்கொள்ளலாம். கரண்டி தூள் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 3 கரண்டி சேர்த்து கொஞ்சம் கலக்கி விடுவோம். எல்லாம் ஒன்றாக சேர்றதுக்காக கலக்கி விடுவோம். இதற்கு நாங்கள் அடுத்ததாக புளி சேர்த்துக்கொள்ளுவோம். புளி அது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துக்கு நம்ம கரண்டி அலகலாரி விட்டுட்டு நல்லா நன்றாக கொதிக்கவும் கொதிக்க விடுவோம். அப்போ தான் கறி கொஞ்சம் சுவையாக இருக்கும், தடிப்பாயம் இருக்கும்.
தின்மீன் குழம்பு இப்போ கொதித்து கொண்டு வருது. கொதித்து என்னென்றால் துள்ளி கொண்டு இருக்குது, பபிள்ஸ் பபிள்ஸாக வருது. இன்னும் கொஞ்சம் தடிப்பாக வரும். தின்மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் என்னென்னண்டா தின்மீன், அடுத்ததாக வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம், சிறிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உள்ளி, வெந்தயம், தேங்காய் எண்ணெய், அடுத்தது பலாப்புளி. மண் சட்டியில் சமைத்தால் இன்னும் சுவையாக இருக்கும், உடலுக்கும் ஒரு தீங்கும் வராது, நோய் வராது. மூன்று கரண்டி தூள் சேர்த்துக்கொள்ளணும். சிறிய நேரத்தில் இந்த மீன் குழம்பை தயார் செய்து கொள்ளலாம். தின் மீன் நீண்ட நேரம் செல்ல தேவையில்லை. இந்த மீன் குழம்பு புட்டுடன் சாப்பிடலாம், பானோட சாப்பிடலாம், ரொட்டியுடன் சாப்பிடலாம். மிகவும் அருமையாக இருக்கும். நன்றாக கொதித்து கொஞ்சம் தடிப்பான தன்மைக்கு வந்து கொண்டிருக்குது.